தமிழ் திரையின் முழுமதி, தயாரிப்பாளர்களின் வெகுமதி, ரசிகர்களின் இதயத்து அதிபதி, எங்கள் இளைய தளபதி. 1984 விஜய் எனும் பெயர் வெற்றியில் பதிவானது. அன்று தொடங்கிய தனது தீராத சினிமா வேள்வியை அண்ணாமலை வசனம் பேசி தந்தையின் முன் வெளிப்படுத்தினார். இதற்கான விடையே நாளைய தீர்ப்பான. அதன்பின் கிடைத்த கசப்பான விமர்சனங்கள் பூவே உனக்காக திரைப்படத்தில் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி உடைத்தெறிந்தார். 1997 வரிசையாக லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதை போன்ற வெற்றி படங்களை தந்து நட்சத்திர அந்தஸ்தை அடைந்தார். தமிழக தாய்மார்களின் மனங்களில் நிறைந்தார். தொடர்ந்து பிரியமுடன், துள்ளாத மனமும் துள்ளும் போன்ற திரைப்படங்களில் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் தோன்றி சிறந்த நடிகர்களின் பட்டியலில் இணைந்தார். பிறகு குஷி, பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ், ஷாஜகான் போன்ற முத்திரை படங்கள் தந்து காதல் நாயகனாய் பலம் வந்தார். அது முதல் ரசிகர்கள் இவரை பற்றிக் கொண்டதால் வெற்றிகள் இவரை தொற்றிக் கொண்டது. அனல் திரிக்கும் பொறி பறக்கும் திரைக்கதையில் சொல்லி அடித்தது இந்த கில்லி. பிறகு அதிரும் வசனங்களுடன் அடுக்கடுக்கான சண்டை காட்சிகளால் உறுதியானது போக்கிரியின் வெற்றி. பிரம்மாண்ட இயக்குநருக்கு இவரை பிடித்தது அது நண்பனாய் உருவெடுத்தது. அதில் விஜய் அவர்கள் யதார்த்தமாய் நடித்தது இதுவே. சினிமா வர்ணனையாளர்கள் பதித்தது சிவாஜி எந்திரனை தொடர்ந்து 100 கோடிகளை தனதாக்கி தனக்கென தனிபாணி உருவாக்கி வெளிவந்தது இந்த துப்பாக்கி. தலைவா ஜில்லாவில் பட்டை தீட்டப்பட்டு கூர்மையாக உருவானது கத்தி. விஜயின் கிளாஸும் முருகதாசும் இணைந்தாலே அது மாஸ். இந்த புலி பசித்தாலும் புல்லை தின்னாது மீண்டெழும். அசாதாரண உழைப்பா உயர்திரு சிவாஜி, நம்பியார், நாகேஷ், ஆச்சி, சரோஜா தேவி, விஜயகாந்த், மோகன்லால் போன்ற பல திரையுலக ஜாம்பவான்களுடன் கைகோர்த்துள்ள 21 இயக்குநர்கள் மற்றும் 3 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். 14 இசையமைப்பாளர்களிடம் 30க்கும் மேலான பாடல்களை பாடியுள்ளார். இவர் ரசிகர் மன்றமா விதைச்சது, பின்னாடி நற்பணி மன்றமா முளைச்சது, இறுதியா மக்கள் இயக்கமா மாறணுங்கிறது தான் இவர் நினைச்சது. இலங்கை தன்னின பிரச்சனைக்காக குரல் கொடுத்ததோடில்லாமல் தன் ரசிகர்கள் மூலம் 100,000 தந்தி பிரதமர் அலுவலகம் சென்றடையும்படி செய்தார். மக்களின் இதய தளபதியான இவருடைய கூர்மையான நேர்மையையும் சமுதாய பார்வையையும் பதித்து டாக்டர் பட்டம் அளித்து கௌரவப்படுத்தினார். இதோடில்லாம் தபால் தலை வெளியீட்டு விழாவிற்கு அழைத்து கௌரவப்படுத்தியது. தசாவதாரம் இசை வெளியீட்டு விழாவில் ஜாக்கி ஜான், அமிதாப் பச்சன் போன்ற சிறப்பு விருந்தினர்கள் பட்டியலில் இவரையும் இணைத்தது. சிஎஸ்கே பிராண்ட் அம்பாசிடராக நியமித்தது போன்ற பல நிகழ்வுகளில் இவரை கௌரவப்படுத்தியுள்ளது. பல கோடி ரசிகர் படையாளும் தமிழ் சினிமாவின் தனி அடையாள் எங்கள் விஜய் அவர்கள். ஸ்டைலிஷான சண்டை காட்சி இவரின் கடின உழைப்பிற்கான சாட்சிகள். இன்றும் டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஹீரோ என்று செல்லமாக அழைக்கப்படும் ஒரே நாயகர் நமது விஜய் அவர்கள். இத்தி தடைகளை தாண்டி தெறிக்கும் தி 23.